சித்தர்கள் வாழ்ந்தது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். அவர்கள் ஒரு குழு. வள்ளலார் தனி மனிதர். இருவருமே எதிர்த்தது வேத நெறியை. இருவருமே நாத்திகர்கள். நாத்திகர்கள் யார்? கடவுளை எதிர்ப்பவர்கள் நாத்திகர்கள் அல்ல. பார்ப்பனருடைய விதிப்படி வேதத்தை மறுப்பவன் நாத்திகன். அந்த வேதத்தை மறுத்தவர்கள் சித்தர்கள். சாதியினால ஏற்றத்தாழ்வு சொல்கின்றாயே, அது இலக்கமிட்டு இருக்குதா என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கேட்டவர்கள் சித்தர்கள். கடவுளுக்கு படைக்கின்றாயே, கடவுள் சாப்பிடுமா? கஞ்சாவை கூட கடவுளுக்கு படையலாக வைக்கிறான். நாங்கள் இருக்கிற சூழலே கருப்பராய சாமிக்கு வைக்கப்படுகின்ற படையலே கஞ்சாதான். சாமி பிரசாதம் எடுத்துக்கோங்க. புத்த மதத்தில் சேர்ந்த அடுத்த 6வது மாதமே மெல்ல கொள்ளும் நஞ்சு கொடுத்து கொல்லப்பட்டவர் அம்பேத்கர். அம்பேத்கருடைய மறைவிலே மர்மம் இருக்கிறது என்று வெளிப்படையா எழுதியவர் பெரியார் ஒருவர் தான். அதே போலத்தான் வள்ளலாருடைய 6ம் திருமுறை வெளிவந்தால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று வள்ளலாரே அச்சப்பட்டார். 5 திருமுறைகளை வெளியிடுங்கள், 6ம் திருமுறையை வெளியிடாதீர்கள் என்றார். மகாபதேசம் பேருபதேசம் என்ற ஒரு சொற்பொழிவை ஆற்றுகின்றார். நான் தெய்வ சமயத்தை நம்பி கெட்டேன் 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 என்று எழுதுவார். மரத்தின் மேலே அபிமானம் வைக்காதீர்கள் என்பார். அந்த பேச்சை எழுதிய 4வது மாதம் வள்ளலார் உயிரோடு கொளுத்தப்பட்டார். அறிவியல் முறைப்படி ஒரு மனிதனுடைய எடைக்கு எடை கற்பூரத்தை வைத்தால் அந்த மனிதனுடைய எலும்போ சதையோ சாம்பலோ மிச்சப்படார். ஜோதியில் கலந்து விட்டார் சொல்லிட்டார். அம்பேத்கருக்கு புத்தருக்கு பிறகு தனக்கான தன்னுடைய கருத்துக்களை ஒரு இயக்கமாக சொன்னார். சுத்த சன்மார்க்க சபை என்றார். சன்மார்க்கம் எனக்கு சனாதனம், எனக்கு சன்மார்க்கம். சனாதனம் என்பது மாறாமை என்று பொருள். பிறவியிலேயே வந்தவனுடைய ஜாதி இழிவு எந்த காரணத்தினாலும் மாறாது. நீ சூத்திரன் தான், பஞ்சமன் தான். உன்னுடைய சாதி இழிவு என்பது கோயிலுக்குள்ளே உன்னை அனுமதிக்காது. உனக்கு விபூதியை தூக்கித்தான் போடுவார்கள். கருவறைக்குள்ளே கால் வைக்கின்ற உரிமை உனக்கு இல்லை. எல்லா வகையான இழிவுகளும் உண்டு. அந்த பிறவி இழிவு என்பது மாறாது. சங்கராச்சாரர் கூட அண்மையில் பேசினார், உலகத்தில் எந்த உயர்ந்த சொப்பை போட்டு குடித்தாலும் உன்னுடைய சாதி இழிவு போகாது என்றார். அதான் சனாதனம். வள்ளலாரை பார்த்து ஒரு பார்ப்பனன் வந்தார். அவன் திருவாரூரை சேர்ந்தவன், சபாபதி என்று பெயர். சுவாமி நான் உங்களுடைய சபையிலே சேர்ந்து கொள்கிறேன் என்றார். என்னுடைய சபையிலே நீ சேர வேண்டும் என்றால் உன்னுடைய பூநூலை அறுத்து விட்டுவா, உன் உச்சி குடுமையை வெட்டி விட்டுவா. உச்சி குடுமையை வெட்டினா பூநூலையும் அறுத்தான், சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றார். நான் உயர்ந்தவன் என்ற சாதி ஆணவம் உன்னிடத்துல இருக்கிறது, சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்றார். அவர் இறந்து போன பிறகுதான் அந்த அமைப்பிலே சேர்ந்தான். அந்த 6 சபாபதி சிவாச்சாரியா சேர்த்த பிறகு 8.5 ஏக்கர் நிலத்தை களவாடி கொண்டு சென்று விட்டார். பூநூலை அறுத்து விட்டுவா என்று வள்ளலார் சொன்னார். கையெல்லாம் கயிறு, வாயெல்லாம் அண்ணா பெரியார், உன்னுடைய கயிறை அறுத்து விட்டுவாய் என்று சொல்லுகின்ற தூச்சல் நமக்கு உண்டா? கலைஞருக்கு உயிரையே கொடுப்பேன் என்கிறார்கள், நீ உயிரை கொடுக்க வேண்டாம், கையிலே கட்டி இருக்கிற கயிறை கொடு என்று கேட்டு பாருங்கள். இன்று பாடிய புரட்சி பாவேந்தர் பாரதிதாசனுடைய 133வது பிறந்த நாளில் திராவிடர் விடுதலைக் கழகத்தின் 2 நாள் மாநாட்டின் முதல் நாள் நிகழ்ச்சியும் 3வது நாள் அமர்வும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 3வது அமர்வின் தலைவர் கழகத்தின் பரப்புரை செயலாளர் அருமைத்தோழர் பால் பிரபாகரன் அவர்களே, கழக தலைவர் அருமைத்தோழர் குளத்தூர் மணி அவர்களே, பொதுச் செயலாளர் விடுதலை ராசேந்திரன் அவர்களே, அன்பான கொள்கை உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். 2 நாள் மாநாடு என்றாலும் இது 2 மாத உழைப்பின் அறுவடை. 2 மாத காலம் உழைத்து இந்த 2 நாள் மாநாட்டை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த 2 நாள் மாநாட்டிலே அறிவு மழை பொழிகிறது என்பது உண்மை என்றாலும் அதை இயற்கை மழையும் எட்டி பார்த்து சென்றது. மாநாட்டால் மனம் குளிர்ந்தது, மழையால் நிலம் குளிர்ந்தது. இதுபோன்ற மாநாடுகள் நடத்தப்படுவதனுடைய நோக்கமே கூட்டு உணர்ச்சி ஏற்பட வேண்டும், கொள்கை தெளிவு ஏற்பட வேண்டும், இணக்கமானவர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், கொள்கை உறவு குடும்ப உறவாக மலர வேண்டும் என்பதற்காகத்தான் இதுபோன்ற மாநாடுகள் இப்படிப்பட்ட ஒரு பெருமுயற்சியில் நடந்து கொண்டிருக்கின்றன. உறவு என்பது உருவாக வேண்டும் என்றால் கொள்வதும் கொடுப்பதும் தான் என்பார்கள். இந்த சேலம் நகரிலே உறவை கொண்டவர் நம் தலைவர் தந்தை பெரியார். உறவை கொடுத்தவர் நம்முடைய திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் அருமைத்தோழர் கொளத்தூர் மணி அவர்கள். நாகம்மையாரை பெண் கொண்டார் சேலத்தில் தாதகாப்பட்டியில்தான். பெரியார் அவர்கள் மருமகனானார். இந்த சேலத்தின் மருமகன் பெரியார். சேலத்திலிருந்து மருமகனை எடுத்தவர் நம்முடைய கழக தலைவர் கொளத்தூர் மணி அவர்கள்.
கொள்வதும் கொடுப்பதும் என்ற முறையில் இருக்கின்ற பொழுதுதான் உறவு என்பது வலிமை அடையும். அந்த உறவு முறையை கொள்கை அடிப்படையிலே பெறுவதற்காகத்தான் மனிதர்களை ஒட்டாமல் செய்கின்ற வருணாச்சிரமம், சாதி உணர்ச்சி இவற்றுக்கெல்லாம் அடிப்படையான பொது பெயர்தான் வைதீக முறை, வேத நெறி. அந்த வைதிக எதிர்ப்பில் வழிகாட்டு முன்னோடிகள் என்பதை தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாடு என்பதுதான் பொது தலைப்பு. இதை தமிழ்நாடு என்று சொல் என்று சொன்னவர்கள் ஒரு நூறாண்டல்ல, இருநூறாண்டல்ல, ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கேள்வி கேட்டாலும் குழப்பமில்லாமல் கேட்க வேண்டும், விடை சொன்னாலும் குழப்பமில்லாமல் விடை சொல்ல வேண்டும் என்று தொல்காப்பிய நூற்பா செப்பும் வினாவும் வழால் ஓம்பல் என்பது அந்த நூற்பா. அந்த நூற்பாவுக்கு உரை எழுத வந்த இளம்புறனர் அவர்தான் முதல் முறையாக உரை எழுதியவர். அவருக்கு பெயரே உரையாசிரியர் என்பதுதான் அந்த இளம்புறனர் எழுதுவார். குழப்பமில்லாத வினா குழப்பமில்லாத விடை என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர் சொல்வது, நீ நாடு யாது எனில் தமிழ்நாடு எடல் என்பார். எழுதப்பட்டது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால். நீ நாடு எது என்றால் சென்னை மாகாணம் அல்ல, தமிழகம் அல்ல, தமிழ்நாடு என்று சொல்வதுதான் சரியான விடை என்பது ஆயிரம் ஆண்டிற்கு முன்னால் இளம்புறனர் சொன்னது. நீ நாடு பொன்னாடு நீ நிலம்புகள் தமிழ்நாடு என்பான் புரட்சிப்பாவேந்தர் பாரதிதாசன். செந்தமிழா உன் நாட்டின் பேர் என்ன செப்பு என்றால் பாரதம்னு சொல்றானாம். பைந்தமிழ் நாட்டினை பாரதம் என்று சொல்வான், எந்த வகை இச்சை உருப்படுவான் என்றாயே என்று மனம் கலங்குவான் பாரதிதாசன். இப்பொழுது பாரதம் வந்தது, பாரத மாதா வந்தார், பாரத மாதாவுக்கு கீ கொடுக்கிறார்கள், கீ போட்டு ஜெயவேறு போடுகிறார்கள். அவன் நம்மை பார்த்து கேட்டான், தமிழ்தாய் தமிழ்தாய் என்கிறாயே, உன் தமிழ்தாய் எங்கே இருக்கிறாள் என்று நம்முடைய இயக்கத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர் சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு அவர்களை பார்த்து கேட்ட பொழுது சிற்றரசு உடனே சொன்னார், உன்னோட பாரத மாதா வீட்டுக்கு பக்கத்தில் என்றார். உனக்கு பாரத மாதா இருந்தால் எங்களுக்கு தமிழ்தாய் இருக்கக்கூடாதா? அந்த தமிழ் நாடு என்பதுதான், அதை தமிழ்நாடு என்று சொல்லாத என்பதற்கு கூட ஒரு கூட்டம் இருக்கிறதே. இந்த வைதிக நெறி வேத நெறி என்பதற்கான வரலாறு என்பது ஆயிரம் ஆண்டு கால வரலாறு. வள்ளலாரையும் சித்தர்களையும் எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த அவைக்கு அறிமுகப்படுத்த என்னை படித்திருக்கிறார்கள். சித்தர்கள் வாழ்ந்தது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால். அவர்கள் ஒரு குழு, வள்ளலார் தனி மனிதர். இருவருமே எதிர்த்தது வேத நெறியை. இருவருமே நாத்திகர்கள். நாத்திகர்கள் யார்? கடவுளை எதிர்ப்பவர்கள் நாத்திகர்கள் அல்ல. பார்ப்பனருடைய விதிப்படி வேதத்தை மறுப்பவன் நாத்திகன். நாஸ்திகா வேத அணிந்தகா என்பதுதான் அவனுடைய விதி. இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களும் நாத்திகர்கள் தான், கிறித்தவர்களும் நாத்திகர்கள் தான், சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் எல்லாரும் நாத்திகர்கள் தான். இந்து மதப்படி வேதத்தை மறுப்பவன் நாத்திகன் என்பதுதான் பார்ப்பனியத்தினுடைய வரையறை. அந்த வேதத்தை மறுத்தவர்கள் சித்தர்கள். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்த்திரைத்து வந்தபோது வேதம் வந்து உதவுமா? விசிறு செய்கின்ற வேலையை கூட வேதம் செய்யாது என்று வேதத்தையே ஏளனம் செய்தவர்கள் ஒதுக்கி வைத்தவர்கள் சித்தர்கள். பறச்சி யாவது ஏதடா, பணத்து யாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குதோ, சாதி எங்கே இருக்கிறார்? ஓடும் முதரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரியாது. சாதியினால ஏற்றத்தாழ்வு சொல்கின்றாயே, அது இலக்கமிட்டு இருக்குதா என்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே கேட்டவர்கள் சித்தர்கள். கடவுளுக்கு படைக்கின்றாயே, கடவுள் சாப்பிடுமா? நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புட்டம் சாத்தியே சுற்றி வந்து முணமணன்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதநூல் இருக்கையில். நல்லா இருக்கியா? காலையில் என்ன சாப்பிட்ட? மத்தியானம் சூடாக கொடுக்கட்டுமா ஆறுனதை கொடுக்கட்டுமா? கேட்டு பாரேன், நட்டக்கல்லும் பேசுமோ நாதநூல் இருக்கையில். உனக்கு பிடித்ததெல்லாம் கொடுக்கிறாய், உனக்கு பிடித்த சாராயம், உனக்கு பிடித்த கருவாடு, உனக்கு பிடித்த கோழி, உனக்கு பிடித்த கஞ்சாவை கூட கடவுளுக்கு படையலாக வைக்கிறான். நாங்கள் இருக்கிற சூழலே கருப்பராய சாமிக்கு வைக்கப்படுகின்ற படையலே கஞ்சாதான், சாமி பிரசாதம் எடுத்துக்கோங்கோ என்றால் நட்டக்கல்லும் பேசுமோ நாதநூல் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கறிச்சுவை அறியுமோ
எவ்வளவு சுவையாக உணவு இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் இருக்கின்ற கரண்டிக்கு அந்த உணவின் சுவை தெரியுமா? அதை போன்றது தானே உன்னுடைய கடவுள். அதற்கு முன்னாலே நீ எத்தனை வகை உணவு வைத்தாலும் நீ சாப்பிடுவாய், உனக்கு சுவை தெரியும், அந்த கடலுக்கு தெரியாது. அது கடவுள் என்ற பெயரிலே நீ சொல்லி நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய் என்று சொன்னவர்கள் சித்தர்கள். அவர்கள் தான் சொன்னார்கள், வீடு வேண்டும் என்கிறாயே, மோட்சம் வேண்டும் என்கிறாயே, முதலிலே செத்த பிறகு மோட்சம் பெறுவதை விட வாடுகின்ற பொழுதே ஒரு வீட்டை கட்டிக்கொள், அதற்கான முயற்சியில ஈடுபடு. சொன்னவர்கள் சித்தர்கள். தாவாரம் இல்லை, தனக்கு ஒரு வீடு இல்லை, தேவாரம் ஏதுக்கடி புதம்பாய், தேவாரம் ஏதுக்கடி, இப்படி பாடியவர்கள் சித்தர்கள். நமக்கு கூட பல பேருக்கு ஐயம் வரும், என்ன திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய மாநாடு, அதிலே போய் வள்ளலாரை பற்றி பேசுகிறார்களே, அந்த விபூதி அணிந்திருப்பாரே, வெள்ளையிலே வெள்ளைத்தலை வெள்ளை துணியால் முக்காடு போட்டிருப்பாரே, அவரை பற்றியெல்லாம் திராவிடர் விடுதலை கழகத்திலே பேச்சா, அதையும் கௌதமன் வந்து பேசுவதா என்று கூட கேட்பார்கள். அதைத்தான் சொன்னேன், நாஸ்திகா வேத நிந்தகா, வேதத்தை மறுத்தவர் வள்ளலார், வேதத்தை மறுத்த சித்தர்களும் நாத்திகர்கள் தான், வேதத்தை மறுத்த 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே மறுத்த வள்ளலாரும் நாத்திகர் தான். அவர் நெத்தியிலே பட்டை இருக்கலாம், ஆனால் அவர் மதம் கடந்தவர். இந்த அறிக்கையை பார்த்தால் இங்கே 6 பெருமக்கள், 5 பெருமக்கள் பேசியிருக்கிறார்கள், 6வது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த 6 பெருமக்கள் மிக சரியானவர்களை இந்த அரங்கத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அறிமுகப்படுத்துகின்ற பணியை செய்தவர் தந்தை பெரியார். சரியானவற்றை அறிமுகப்படுத்தக்கூடாது என்பதுதான் வைதிகம், பார்ப்பனியம், ஆரியம். இசை மூலவர்கள் 3 பேர், மாரிமுத்தா பிள்ளை, முத்து தாண்டவர், அவர்களையெல்லாம் அறிமுகப்படுத்த அருணாசல கவிராயர். அவர்களை மறைப்பதற்குத்தான் அவர்களை விட 300 ஆண்டு இளைய தியாகராய சுவாமிகள், சுவாதி திருநாள், சியாமா சாஸ்திரிகள் என்று 3 பேரை முன்னே நிறுத்துவார். அந்த மூடவரை, நம்முடைய தமிழிசை மூவரை மறைத்தே விட்டார்கள். புதுமை பித்தன் மிகச்சிறந்த எழுத்தாளர், புதுமை பித்தனை ஒழிக்க வேண்டும் என்றால் மௌனியை முன்னே நிறுத்துங்கோ என்று சொல்லித்தான் மௌனியை நிறுத்தினான். புதுமை பித்தனை ஒழிப்பதற்கு முற்பட்டார். ஒவ்வொன்றிலும் நம்முடைய திருக்குறளை ஒழிப்பதற்குத்தான் பகவத்கீதையை முதன்மைப்படுத்துவார்கள். ஒவ்வொன்றுக்குள்ளும் இருக்கின்ற நம்முடைய அடையாளங்களை மறைப்பதை பார்ப்பனையும் செய்வதை போல சரியானவற்றை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள், சரியான படைப்புகளை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல் செய்து காட்டியவர் தந்தை பெரியார். சரியானவற்றை அறிமுகப்படுத்திவிட்டால், சரியானவற்றின் சுவையை சமூகம் புரிந்து கொண்டு விட்டால், சரியில்லாதவை தானே மதிப்பிழந்து விடும். இதுதான், அது தேவையில்லை என்று சொல்வதை விட எது தேவை என்பதை சொல்லுங்கள், களையெடுத்தது போதும், இனியாவது பயிரை வளருங்கள் என்பதுதான் திராவிடர் விடுதலை கழகத்தின் முதல் நாள் மாநாட்டின் 3 அமர்வினுடைய இந்த வரலாற்று கருத்தரங்கம். இதிலே பேசப்படுகின்ற செய்திதான் புத்தர், புத்தரை அறிமுகப்படுத்தியவர் தந்தை பெரியார் தான். புத்தரை பேசி புத்த மதத்தில் சேர்ந்து, புத்த மதத்தில் சேர்ந்த அடுத்த 6வது மாதமே மெல்ல கொள்ளும் நஞ்சு கொடுத்து கொல்லப்பட்டவர் அம்பேத்கார். அம்பேத்காருடைய மறைவிலே மர்மம் இருக்கிறது என்று வெளிப்படையாக எழுதியவர் பெரியார் ஒருவர் தான். புத்த மதத்திற்கு போனார், போன 6வது மாதத்திலேயே இல்லை, ஆனால் புத்தரை பற்றி, புத்த மதத்தை பற்றி கடைசி வரை பேசிக்கொண்டிருந்தவர் தந்தை பெரியார். புத்தருக்கான மாநாட்டை கூட்டினார். அவர் வைத்த பெயர்தான் கௌதமனாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். ஆணாக இருந்தால் கௌதமன் என்று பெயர் வைப்பார், சித்தார்த்தன் என்று பெயர் வைப்பார், இல்லையே பெண்ணுங்க என்று சொன்னால் கௌதமி என்று பெயர் வைப்பார். கௌதம புத்தரை எல்லாவற்றிலுமே நடைமுறைப்படுத்திய, அறிமுகப்படுத்திய தந்தை பெரியார் இறுதி காலத்திலே திருச்சியிலே பேசினார், புத்த நெறி என்று பேசினார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்த மதத்தினுடைய அடிப்படை 3 வேண்டும். புத்தர் சொன்னது 3 தான், புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. புத்தம் சரணம் ஒரு தலைமைக்கு கட்டுப்படு, சங்கம் சரணம் ஒரு அமைப்புக்கு கட்டுப்படு, தர்மம் சரணம் ஒரு கொள்கைக்கு கட்டுப்படு. இந்த 3 இருந்தால்தான் நீ மனிதன். ஒரு தலைமை, ஒரு இயக்கம், ஒரு கொள்கை, இந்த 3 ஒன்று இல்லாவிட்டாலும் நீ மனிதன் அல்ல, மனித மந்தையிலே ஒருவன். இப்படித்தான் புத்த நெறியை அறிமுகப்படுத்தினார். அந்த புத்தரை பற்றி நம்முடைய மருத்துவர் தாயப்பன், உண்மையிலேயே இந்த அரங்கம் வரலாற்று அரங்கம் வரலாற்று மனிதர்களால் நிரம்பியது. எப்படி கொண்டதும் கொடுத்ததும் என்று சொன்னேனே, அண்ணா ஆணைமுத்து அவர்களை
பேரறிஞர் ஆடைமுத்து என்ற ஒரே சொல்லால் அழைத்தது தந்தை பெரியார். இந்த சேலத்திலே கடைசியாய் பேசிய பொழுதுதான், அதை நான் சென்னை வானை மகாநிலை பேசுகின்ற பொழுது, ஆணைமுத்து அவர்களை தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா என்று சேலம் நிகழ்ச்சிகளை அழைத்தார். அதுதான் சேலத்திலே கடைசியாய் பெரியார் பேசிய பேச்சு என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே மனத்தில் ஒரு நெருடல், இது ஐயம் என்று சொல்லிவிடுவார்களோ, உண்மை இல்லை என்று மறுத்து விடுவார்களோ என்று நான் எண்ணிக்கொண்டிருந்த பொழுது, எனக்கு பிறகு பேசியவர் அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள். அவர் அடுத்து வந்து பேசினார், உண்மைதான் கௌதமன் பேசியது உண்மைதான், அந்த நிகழ்ச்சிகளே நன்றியுரை கூறியதே நான் தான் என்றார். பெரியார் சேலத்தில் இறுதியிலே பேசிய அந்த மாநாட்டிலே நன்றியுரை ஆற்றியவர் நம்மோடு இருக்கிறார். மருத்துவர் தாயப்பன் தடா சிறையிலே இருந்தவர், வைகோவோடும் சுபவியோடும் நெடுமாறனையாவோடும் கூட சிறையிலே இருந்தவர். அப்படி இருக்கின்ற பல பேரை இந்த மேடையிலே பார்க்கலாம். விடைபெற்று சென்றிருக்கிற பொழிலன் ஓராண்டல்ல ஈராண்டல்ல 10 ஆண்டுகள் சிறையிலே இருந்தவர். வரலாற்று மனிதர்களுக்கு நடுவிலே நாம் வாழ்கின்றோம் என்ற உணர்வு இந்த அரங்கத்திலே உள்ளவர்களுக்கு இருக்குமா என்பது ஐயம்தான். எதிர்காலத்தில் யாரேனும் ஒருவர் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வியப்போடு கேட்பீர்கள், உண்மைதான் நான் சேலத்திலே பார்த்திருக்கிறேன், திராவிடர் விடுதலைக் கழக மாநாட்டிலே பார்த்திருக்கிறேன், ஆனால் அவருடைய பின்னணி எனக்கு அப்பொழுது தெரியாது என்பீர்கள். இங்கே பேசினாரே மணிகோ பன்னீர்செல்வம், அவர் பாரதிதாசனுடைய ஆய்விலே இன்றைக்கு இருக்கிற இளைய அறிஞர்களில் மிக முதன்மையான ஒருவர். இப்படி ஒவ்வொருவருக்கு பின்னாலும் இருக்கின்ற வரலாறு என்பது பெரிது. அதில் அடுத்த நிகழ இருக்கின்றது அறிஞர் அண்ணா அவர்களுடைய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்பதை அண்ணா எழுதினார். அண்ணா எழுதுவதற்கு முன்னால் அப்படி ஒரு நாடகத்தை எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். திராவிடர் இயக்கத்தின் முதல் பகுத்தறிவு நாடகத்தை எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன் தான், இரணிய நல்லது இணையற்ற வீரர். அதுபோல் ஆய்வு நிலையிலே நம்முடைய திராவிடர் இயக்கத்துக்கு அடிப்படையான செய்திகளாக வழங்கி கொண்டிருந்த மாபெரும் அறிஞர் தேவநேய பாவாணர் என்று பொழிலன் பேசினார். தேவநேய பாவாணரை ஒரு மாபெரும் அறிஞரை வழங்கியது இந்த சேலம். இந்த அறிஞர் அண்ணா சிவாஜி கண்ட இந்துராஜ்யம் என்று எழுதியிருக்கிறாரே, இவர்தான் இராமாயணம் பொய், வேதத்தை வலியுறுத்துகின்ற நூல்கள் எல்லாம் பொய், அவற்றை எல்லாம் எரிக்க வேண்டும் என்று பேசியது இந்த சேலத்தில், சேலம் செவ்வாய்ப்பேட்டையில். அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர் சேலம் சித்தையன். இவற்றையெல்லாம் சேலத்தில் உள்ளவர்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அண்ணா பேச வேதத்தை வைதிக நெறியை சாதியை வருணாச்சிரமத்தை நிலைநாட்டுகின்ற இலக்கியங்களை இராமாயணத்தை எரிக்க வேண்டும் என்று அண்ணா பேச அவரை மறுத்து பேசியவர் சுப்பிரமணிய பாரதியாருடைய வகுப்பு தோழர் சோமசுந்தர பாரதியார். அது ஒரு பட்டிமன்றம், உண்மையிலேயே பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருந்தவர் எந்த நகரத்திலும் இல்லாத ஒரு காட்சியை சேலத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரு நகராட்சி கல்லூரியை நடத்தியது சேலத்தில் மட்டும்தான். சேலம் நகராட்சி கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த ராமசாமி கவுண்டர் அவர்தான் அன்றைக்கு நடுவர். ராமசாமி கவுண்டர் பெரியாரின் தொண்டர். எப்படி வள்ளலாருடைய பெயரை சொன்ன உடனே பட்டை உபுதி நினைவுக்கு வருகிறதோ, ராமசாமி கவுண்டர் அவர்கள் நாமம் போட்டவர், சேலம் கல்லூரியினுடைய முதல்வர், தேவநேய பாவாணரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற அறிவு நூல்களை எல்லாம் எழுதுங்கள் எழுதுங்கள் என்று ஊக்குவித்தவர். தன்னை பற்றி எங்கேயுமே சொல்லாத பாவாணர் சொல்லுவார், சேலம் கல்லூரி சிறந்த ராமசாமி என்றேல் ஞானம் பரமுதமிழ் ஆராய்ச்சி மூலியற்றும் தேவநேயன் எங்கே சீர்த்ததமிழ் தொண்டெங்கே பாவுதமிழ் நூற்பெங்கே பார் என்பார். ராமசாமி கவுண்டர் இல்லை என்றால் இந்த தேவநேயன் இல்லை என்பார். அந்த தேவநேயனை தேவநேய பாவாணராக்கி அவருக்கு 1957 ஆம் ஆண்டிலேயே திராவிட மொழி நூல் ஞாயிறு என்று பட்டம் வழங்கியவர் தந்தை பெரியார். எந்த இடத்தில் பாவாணரை சொன்னாலும் மொழி ஞாயிறு என்று அவருக்கு யாரும் பட்டம் கொடுக்கவில்லை, திராவிட மொழி நூல் ஞாயிறு என்பதுதான் பட்டம். பட்டத்தை மட்டும் வழங்கவில்லை, 500 ரூபாய் பணமுடிப்பும் கொடுத்தார். இங்கே பொழிலன் பேசியது போலதான், எனக்கு மனைவி உண்டு மக்கள் உண்டு கூடவே மானமும் உண்டு என்று சொல்லி மாதம் 500 ரூபாய் வருகின்ற அண்ணாமலை பல்கலைக்கழக பதவியை வீசி எறிந்து விட்டு வந்தவர் பாவாணர். அந்த பாவாணரை வீடு தேடி சென்று காட்டுப்பாடியில் ஒவ்வொரு முறையும் 250 ரூபாய் கொடுத்து விட்டு வந்தவர் தந்தை பெரியார். பெரியார் தமிழுக்கு செய்தது என்ன என்று கேட்பவர்களுக்கு முன்னால் சொல்வதற்கு 1000 சான்றுகள் இருக்கின்றன. இதை பெரியார் எந்த இடத்திலும் எழுதவில்லை, பாவாணர் சொல்லுகிறார். கஞ்சன் என்று சொல்லப்படுகின்ற பெரியாரிடத்திலே 250 ரூபாய் ஒவ்வொரு முறையும் பெற்றவண்ணா
அதே போலத்தான் வள்ளலாருடைய ஆறாம் திருமுறை வெளிவந்தால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று வள்ளலாரே அச்சப்பட்டார். ஐந்து திருமுறைகளை வெளியிடுங்கள், ஆறாம் திருமுறையை வெளியிடாதீர்கள் என்றார். ஆனால் அவர் 1824 இறக்கிறார். இறக்கின்றதற்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் மகாபதேசம் பேருபதேசம் என்ற ஒரு சொற்பொழிவை ஆற்றுகின்றார். ஆறாம் திருமுறை வரவில்லை. அந்த மகா உபதேசம் பேருபதேசம் நாரணாவிடையிலே இன்றைக்கும் கிடைக்கும். ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் ஏதோ ஒரு பெயர்களை போட்டிருப்பார்கள், அதை வாங்கி படியுங்கள். நான் சைவ சமயத்தை நம்பி கெட்டேன் 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 என்று எழுதுவார். மரத்தின் மேலே அபிமானம் வைக்காதீர்கள் என்பார். மகா உபதேசம் அந்த பேச்சை எழுதிய 4வது மாதம் வள்ளலார் உயிரோடு கொளுத்தப்பட்டார். ஜோதியில் கலந்து விட்டார் என்று சொன்னார்கள். அறிவியல் முறைப்படி ஒரு மனிதனுடைய எடைக்கு எடை கற்பூரத்தை வைத்தால் அந்த மனிதனுடைய எலும்போ சதையோ சாம்பலோ மிச்சப்படார். ஜோதியில் கலந்து விட்டார் சொல்லிட்டார். 51 வயசுதான் அப்பொழுது. அந்த வரிசைதான் கல்புர்கி, தபோல்கர், பாஞ்சாரே, கௌரி லங்கேஷ். இது பெரியார் மண், இது தமிழ்நாடு, இங்கேதான் எதுவும் நடக்க முடியவில்லை. வள்ளலார் காலத்திலே நடந்தது, வள்ளலாரையே கொளுத்தினார்கள். அவர் இறந்த 6 ஆண்டுக்கு பிறகுதான் அவருடைய 6ஆம் திருமுறை வந்தது. ஏன் அப்படி? வள்ளலாரை வள்ளலாருடைய உருவத்தை உற்று பாருங்கள். வள்ளலார் வெள்ளை உடைதான் உடுத்தியிருப்பார். அவர் இருந்த வடலூரிலே அவர் ஏற்றி வைத்த அடுப்பு இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கோயில் அல்ல, சபை. ஆண் செல்லலாம், பெண் செல்லலாம், எல்லோரும் வழிபடலாம். அது பொது இடம், எச்சபை பொதுவென இயம்பினர் பெரியோர் என்று சொல்வார். ஒவ்வொன்றுக்கும் மாற்று சொன்னார். அவர்தான் திருக்குறளுக்கு மக்கள் மையத்திலே கொண்டு சென்று வகுப்படுத்தவர். பெரியார் திருக்குறளை மக்கள் மையத்துக்கு கொண்டு சென்றார் என்பது உண்மைதான். பெரியாருக்கு வழிகாட்டி வள்ளலார். மக்கள் மையத்திலே திருக்குறளுக்கு வகுப்படுத்தவர் முதல் முறையாக வள்ளலார் அவர்கள்தான். உனக்கு பகவத்கீதை, எங்களுக்கு திருக்குறள் என்றார். உனக்கு காவி, எனக்கு வெள்ளை. உனக்கு கோயில், எனக்கு சபை. உனக்கு வேள்வி குண்டம், நெய்யை எரிப்பாய், உடையை எரிப்பாய். மக்கள் உழைப்பிலே வந்த அத்தனையும் எரிப்பாய். நான் அத்தனையும் பயன்படுத்தி உணவு வழங்குவேன். சத்திய தர்ம சாலை இன்றைக்கும் இருக்கிறது. செல்வோருக்கெல்லாம் உணவு கிடைக்கும். உணவை எரிக்காதே, அழிக்காதே, பசியோடு வருகின்றவனுக்கு வழங்கு என்று தர்மசாலை ஆக்கினார். சிவனை காணோம், சிவனுடைய மனைவி பார்வதியை காணோம், முருகனை காணோம், வள்ளி தெய்வானை திண்டாட்டமாக இருக்கிறாள் என்றெல்லாம் செய்தி வருகிறதே. ஏன் காணோம்? எங்காவது இயேசுவை காணோம் என்று செய்தி வந்திருக்கிறதா? அல்லாவை காணோம் என்று செய்தி வந்திருக்கிறதா? இந்து மத கடவுள்கள் எல்லாம் தங்கத்தால் செய்யப்பட்டவர்கள், வைரத்தால் கிரீடம் வைக்கப்பட்டவர்கள், வைடூரியத்தால் முடிசூட்டப்பட்டவர்கள், விலைமதிப்பானவர்கள். அதனால் கடத்துகிறான் காணோம், கடவுள் சிலையை காணோம், காவல்துறை வலை வீசி தடுகிறது என்று போடுகிறார்களே, காணோம். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்பதே தங்கம்தான். அந்த தங்கத்தை சிலையிலே முடக்கி வைக்கின்ற நாடு இந்த நாடு. உலகத்திலேயே இந்த நாடு இந்திய நாடு மட்டும்தான். அதற்கு எதிர்குறளை கொடுத்தவர் வல்லடா. கடவுளுக்கு எதடா உருவம்? கடவுள் ஆணா இல்லை, பெண்ணா இல்லை, உருவம் உண்டா இல்லை. அவர் யார்? ஒளி என்றார், ஜோதி வடிவம் என்றார், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்றார். கடவுளுக்கு உருவம் என்று சொன்னா இல்லை என்றால் விடுவார்களா? கடவுளை சுரண்டி சுரண்டி வித்த கூட்டம் ஆயிற்றே பார்ப்பன கூட்டம். கடவுளை வைத்து வணிகம் செய்கின்ற கூட்டமல்லவா அவர்கள். கடவுளுக்கு உருவம் இல்லை, அவர் ஒளி வடிவம் என்று சொன்னதனாலே தான் வள்ளலார் அவர்கள் எல்லாராலுமே எதிர்க்கப்பட்டார், வெறுக்கப்பட்டார். சமயத்தின் சாரத்தை எடுத்துக்கொண்டு சமயம் கடந்த ஒரு தத்துவத்தை வழங்கியவர் வள்ளலார். அவருக்கு முன்னால் அப்படி வழங்கியவர் கௌதம புத்தர். அவர் தன்னுடைய சீடர்களுக்கு வழங்கிய கருத்துக்களை அவர் இறந்த பிறகு தொகுத்தவர் அவருடைய மாணவர் ஆனந்தா. எப்படி பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே தொகுத்தார் ஆடைமுத்து, பெரியார் ஈவேரா சிந்தனைகள் அப்படி கிடைக்கவில்லை புத்தருக்கு. புத்தருக்கு எழுத படிக்க தெரியார். அவர் சொன்னவற்றை எல்லாம் காதிலே கேட்டு எழுதி வைத்தவர் ஆடைமுத்து அல்ல, அது பெரியாருக்கு கிடைத்தார் ஆனந்தா. அந்த ஆனந்தா தொகுத்தது தான் தம்மபதம். அதைத்தான் அம்பேத்கர் எழுதினார், புத்தரும் தம்மபதமும்.
புத்தரும் தம்மமும் என்று எழுதிய தம்மம் என்றால் தர்மம், நெறி. அப்படித்தான் வந்தது, புத்தருக்கு வந்தது. அம்பேத்காருக்கு புத்தருக்கு பிறகு தனக்கான தன்னுடைய கருத்துக்களை ஒரு இயக்கமாக சொன்னார். சுத்த சன்மார்க்க சபை என்றார். சன்மார்க்கம் உனக்கு சனாதனம், எனக்கு சன்மார்க்கம். சனாதனம் என்பது மாறாமை என்று பொருள். பிறவியிலேயே வந்தவனுடைய ஜாதி இழிவு எந்த காரணத்தினாலும் மாறாது. நீ சூத்திரன் தான், பஞ்சமன் தான். உன்னுடைய சாதி இழிவு என்பது கோயிலுக்குள்ளே உன்னை அனுமதிக்காது. உனக்கு விபூதியை தூக்கித்தான் போடுவார்கள். கருவறைக்குள்ளே கால் வைக்கின்ற உரிமை உனக்கு இல்லை. எல்லா வகையான இழிவுகளும் உண்டு. அந்த பிறவி இழிவு என்பது மாறாது. அது சங்கராச்சாரர் கூட அண்மையிலே பேசினார். உலகத்தில் எந்த உயர்ந்த சொப்பை போட்டு குளித்தாலும் உன்னுடைய சாதி இழிவு போகாது என்றார். அதான் சனாதனம். வள்ளலார் சொன்னது சன்மார்க்கம், நான்கு வகையான மார்க்கம். நான் விரைவாக முடித்துக் கொள்கிறேன், நாடகத்தை பார்க்க வேண்டும். நாலு வகையான மார்க்கம். கடவுளுக்கும் பக்தனுக்கும் அடிமை என்ற உறவு. கடவுளுக்கு அடிமை என்றால் தாச மார்க்கம், கடவுளுடைய மகன் என்றால் சத்புத்திர மார்க்கம். அந்த ரெண்டிலேயுமே கடவுளுக்கு உருவம் உண்டு. மூன்றாவது, கடவுள் என் தோழன், சக மார்க்கம். நான்காவது, கடவுளுக்கு உருவம் இல்லை என்பது மட்டுமல்ல, அறிவுதான் கடவுள், அதுதான் சன்மார்க்கம். வள்ளலார் வலியுறுத்தியது சன்மார்க்கம். அந்த சன்மார்க்க நெறியைத்தான் வள்ளலார் அறிமுகப்படுத்தினார். அந்த வள்ளலாரிடத்திலே சென்றுதான் சங்கராச்சாரி சொன்னார். உரையாடி கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு உடம்பு முழுவதும் வஞ்சுதான், எங்களுடைய சமஸ்கிருதம் தான் மாதிருபாஷா என்றார். யாரையாவது ஒருவரை இழிவுபடுத்த வேண்டும் என்றால் நாம் சொல்வதே அவன் அம்மா பேர் தெரியாதவன் என்பதல்ல. அம்மா பேர் எல்லாருக்கும் தெரியும், கட்டாயம் மருத்துவருக்கும் செவிலிக்கும் தெரிந்தே இருக்கும். அவன் அப்பம் பேர் தெரியாதவன் என்பதான் சொல்வார்கள். உடனே வள்ளலார் சொல்வார், உன்னுடைய வடமொழி மாதிருபாஷா என்றால், எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி என்றால், என்னுடைய தமிழ் தந்தை மொழி என்றார். சங்கராச்சாரியவே தன்னுடைய வாத திறமையால் சம்மட்டி அடி கொடுத்து உட்கார வைத்தவர் வள்ளலார். அந்த வள்ளலாரை பின்பற்றி வந்தவர்தான் கேரளத்தின் நாராயண குரு. நாராயண குரு வள்ளலாரை, வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க சங்கத்தை பின்பற்றி உருவாக்கியது தான் SNTP யோகம், ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம். அந்த அமைப்பை சேர்ந்தவர் தான் TK மாதவன். அந்த மாதவன் முன்னின்று நடத்தியது தான் வைக்கம் போராட்டம். அவரால் கைவிடப்பட்ட வைக்கம் போராட்டத்தை நான் இருக்கிறேன் என்று தலைமை தாங்கி நடத்தியவர் தான் தந்தை பெரியார். அதற்குத்தான் இப்பொழுது நூற்றாண்டு. வைக்கம் போராட்டத்தை பேசுகின்ற பொழுது வள்ளலாரிலே இருந்து தொடங்க வேண்டும். வள்ளலாரை பற்றி சொல்கிறார், நாராயணகுரு சொல்கிறார். நாராயணகுருவை பின்பற்றியவர் தான் குமாரநாசா. குமாரநாசானுடைய குரு தான் நாராயணகுரு. நாராயணகுருவினுடைய ஆசான் தான் ராமலிங்க அடிகள் வள்ளலா. எப்பேற்பட்ட பாரம்பரியத்தில் வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கின்ற பொழுதுதான் தெரியும். சங்கராச்சாரியே கூட எப்படி சொன்னார் பாருங்கள், தமிழ் எங்களுடைய தந்தை மொழி என்றார். வள்ளலாரை பார்த்து ஒரு பார்ப்பனன் வந்தான். அவன் திருவாரூரை சேர்ந்தவன், சபாபதி என்று பெயர். சுவாமி, நான் உங்களுடைய சபையிலே சேர்ந்து கொள்கிறேன் என்றார். என்னுடைய சபையிலே நீ சேர வேண்டும் என்றால் உன்னுடைய பூநூலை அறுத்து விட்டுவா வள்ளலா, உன் உச்சி குடுமையை வெட்டி விட்டுவா வள்ளலா. உச்சி குடுமையும் வெட்டினான், பூநூலையும் அறுத்தான். இப்பொழுது சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றார். நான் உயர்ந்தவன் என்ற சாதி ஆணவம் உன்னிடத்தில் இருக்கிறது, சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்றார். அவர் இறந்து போன பிறகுதான் அந்த அமைப்பிலே சேர்ந்தான் அந்த ஆரூர் சபாபதி சிவாச்சாரியார். சேர்த்த பிறகு 8.5 ஏக்கர் நிலத்தை களவாடி கொண்டு சென்று விட்டார். அவன் உள்ளே வருவதே அதற்குத்தானே. அப்படி வள்ளலார் அன்றைக்கு சொன்ன உறுதி இன்றைக்கு உண்டா? நாங்கள் பெரியாரை பேசுகின்றவர்கள், அண்ணாவை பேசுகின்றவர்கள். உன்னுடைய கையிலே கயிறு இருக்கிறது, கயிறை அறுத்து விட்டுவா சொல்ல முடியுமா? பூநூலை அறுத்து விட்டுவா என்று வள்ளலார் சொன்னார். கையெல்லாம் கயிறு, வாயெல்லாம் அண்ணா பெரியார், உன்னுடைய கயிறை அறுத்து விட்டுவா என்று சொல்லுகின்ற தூச்சல் நமக்கு உண்டா? நெத்தியிலே பார்த்தால் சிவப்பு வெள்ளை மஞ்சள் என்று பல்வேறு வண்ணம் போட்டுக்கொண்டு அண்ணா வாழ்க என்கிறார்கள். கலைஞருக்கு உயிரையே கொடுப்பேன் என்கிறார்கள். நீ உயிரை கொடுக்க வேண்டாம், கையிலே கட்டியிருக்கிற கயிறை கொடு என்று கேட்டு பாருங்கள். எத்தனை வகையான பின்னோக்கிய பயணத்தை வள்ளலார் இதில் நமக்கு வழிகாட்டுவார். நெத்தியிலே ஊதி பூசிய வெள்ளைத்துறையார் முகத்தை மூடிய அந்த வள்ளலாருக்கு அவ்வளவு துணிச்சல் இருந்தது. நீ பூநூலையாறு, குடுமையை சிறை, பிறகு வந்து பார். அப்படி சொல்லுகின்ற வள்ளலாரை மகா உபதேசம் பேருபதேசம் பேசிய நான்கே மாதத்தில் உயிரோடு கொன்றார்கள்.
ஜோதியோடு கடந்து விட்டார் என்றார்கள். அவர் இறந்த 6 ஆண்டுக்கு பிறகு வந்ததுதான் 6ஆம் திருமுறை. அந்த 6ஆம் திருமுறையின் பிழிவை சாரத்தை திரட்டி கொடுத்தவர்தான் தந்தை பெரியா. தன்னுடைய குடியரசு இதழிலே அருட்பா சாயலிலே ஒரு பாட்டை போட்டிருப்பார். அந்த பாட்டை அருட்பாவிலே காணும். அனைத்துயிர் ஒன்றென்றெண்ணி அரும்பசி எவர்க்கு மாற்றி என்று தொடங்குகின்ற அந்த பாடல் வள்ளலார் எழுதிய சாயலிலே உள்ள பாடலை குடியரசனுடைய முகப்பிலே போட்டிருப்பார் தந்தை பெரியா. இன்றைக்கும் பலருக்கும் பெயர் உண்டு. யாருக்கெல்லாம் ராமலிங்கம் என்ற பெயர் இருக்கிறதோ அவர்களெல்லாம், யாருக்கெல்லாம் ஜோதி என்ற பெயர் இருக்கிறதோ அவர்களெல்லாம், யாருக்கெல்லாம் ஜோதி ராமலிங்கம் என்ற பெயர் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம், யாருக்கெல்லாம் அருள் என்ற பெயர் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ராமலிங்கருடைய பற்று உண்டு, வள்ளலாருடைய பற்று உண்டு. அவருடைய நினைவாக வைக்கப்பட்ட பெயர்கள் அவை. வள்ளலார் வழியிலே வந்தவர்கள்தான் சுயமரியாதை இயக்கத்தின் தொடக்க நாள் தோழர்கள். பாரதிதாசன் உட்பட அத்தனை பேரும் வள்ளலாருடைய வழியை பின்பற்றிய குடும்பத்திலே வந்தவர்கள். வள்ளலாருடைய வழியை தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி கொண்டிருந்தவர்கள். அவர்களைத்தான் சுயமரியாதை கருத்து எளிதிலே பற்றி கொண்டது. இன்றைக்கு அந்த வள்ளலாருடைய 200வது பிறந்தநாள். அதை நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருணை நாள் என்று அறிவித்திருக்கிறார். நல்லது செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவற்றை பாராட்ட வேண்டும். இது இல்லை என்று குறையை சொல்வதை மட்டும் நம்முடைய கொள்கையாக வைத்துக் கொள்ளக்கூடாது. நல்லது செய்திருக்கிறீர்கள், நன்றாகவே செய்திருக்கிறீர்கள் என்று பாராட்டுகின்ற பண்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த முதல்வருடைய அருமை மைந்தர் உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு வருகிறார், இதே மேடைக்கு வருகிறார். 200வது பிறந்த நாளை கருணை நாள் என்று அறிவித்திருக்கின்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அதை பெருவிழாவிற்கான ஓராண்டு திட்டத்தையே அறிவித்திருக்கிறார். இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுதுதான் சமயத்தின் சாரத்தை சமயம் கடந்து வலியுறுத்திய வள்ளலானவர்கள் கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக என்றார். இந்தியா முழுவதும் ஒரே ஆட்சி ஒரே கல்வி என்று சொல்லி நம்முடைய மருத்துவ படிப்பிற்கு குழி தோண்டி விட்டார்கள். உயர்கல்வி படிப்புக்கு வாசலை அடைத்து விட்டார்கள். நம்முடைய படி வாய்ப்பிற்கு கூட ஏறத்தாழ மூடுவிழா செய்து விட்டார்கள். கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக என்று சொல்லுகிறார். ஒரு துறவி தன்னுடைய வாயால் ஒழிக என்றே சொன்னார் வள்ளலார் தான் சொன்னார். மக்கள் வாழ வேண்டும் என்றால் எதிரிகளை அடையாளம் காட்ட வேண்டும். அப்படி அடையாளம் காட்டிய வள்ளலாரை நாம் நினைவு கூற வேண்டும். நன்றி.